அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 591 முதல் 596 வரை. தற்காலத்தில் முரண்பாடு மற்றும் எதிர்வரும் போராட்டம் ஆகிய இரு பக்கங்களை குறித்த தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை காண பேரையர் உண்மையில் பெருமுயற்சி செய்தார். ஆனால் செல்வத்தை சார்ந்திருத்தலும் அதோடு ஐக்கியப்படுதலும் சந்தேகமின்றி அவரது தீர்ப்புக்கு ஒருவரை பட்சமான கருத்தை கொடுத்தது. உண்மையில் பண்டைய காலத்தினர் பெரும்பாலானோர் மிகவும் செல்வந்தர்களாகவே இருந்தனர். உதாரணத்திற்கு ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாகோபின் காலத்தை பார்க்கும்போது கானான் தேசமானது அந்நாட்களில் சுதந்திரிக்கப்பட்டிருந்தாலும் அதை உபயோகிப்பவருக்கு கட்டுப்பாடன்றி இருந்தது. அதற்கென்று வேலி அறிப்புகள் எதுவும் இருக்கவில்லை. இந்த மூன்று முற்பிதாக்களும் தங்களுடைய வேலைக்காட்கள், மிருக ஜீவன்கள் மற்றும் கால்நடைகளோடு கூட கானான் தேசம் முழுவதையும் ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் இஷ்டம் போல் சுற்றித் திரிந்தனர். அப்படியிருந்தும் கூட தங்களுக்கே சொந்தமாக வேண்டும் என்று ஒரு அடி இடத்திற்காக கூட உரிமை கொண்டாடவில்லை. அப்போஸ்தலர் 7:5 வசனம். அதோடு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிழலான இஸ்ரவேலின் சட்டமுறைப்படி ஏழைகளுக்கும் உள்நாட்டவருக்கும் வெளிநாட்டவருக்கும் இதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. யாரும் பட்டினியாயிருக்க வேண்டியதில்லை. விளைநிலங்களில் அடியோடு தானியங்களை சேகரிக்க வேண்டியதில்லை. ஏழைகளுக்கென்று சேகரித்துக் கொள்ள தானியங்கள் விடப்பட்டன. பசியாயிருக்கும் யாரும் எந்த திராட்சை தோட்டத்திலோ வயலிலோ பழத்தோட்டத்திலோ பிரவேசித்து திருப்தியாய் புசித்து பசி ஆறிக் கொள்ளலாம். மேலும் பாலஸ்தீனத்தின் நிலமானது இஸ்ரேலின் கோத்திரங்களுக்கும் குடும்பங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் போது அதன் மீதிருந்த அடமானங்கள் கடன்கள் யாவும் ரத்து செய்யப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 50 வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் யூபிலி வருடம் இந்த நிகழ்வினால் செல்வம் படைத்த சிலரிடம் சிலரிடத்தில் மக்கள் ஏழ்மைப்பட்டு அடிமைப்பட்டிருப்பது முழுமையாய் தடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ நாடுகளின் சட்டங்களும் அமைப்புகளும் தேவனால் ஒழுங்கு செய்யப்பட்ட சட்டங்கள் அல்ல என்பதை பிஷப் மறந்துவிட்டதாக தெரிகிறது. அபூர்ண சிந்தையும் எண்ணமும் ஒருங்கிணைந்து உருவாகினவைகளைப் போல இந்த சட்டங்கள் தவறானவைகள் அல்ல. ஒரு காலத்தில் மேலானவைகளாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் சமூக மற்றும் பொருளாதார நிலையில் மாற்றங்களினால் நிச்சயமாய் கடந்த கால சட்டங்களில் மாற்றங்கள் தேவைப்பட்டன. அந்நாட்களின் சுயநலம் மற்றும் மிகுந்த பழமைவாதங்கள் எதிர்த்த போதிலும் மற்ற மாறுதல்கள் சரியானவையே என்று இப்பொழுது கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் பிஷப் அவர்கள் மறந்துவிட்டதாக தெரிகிறது. அப்படி இருக்கும் போது நமது சட்டங்கள் வெறும் மாந்திரீக குறைவுடையவைகள் என்று ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது. அதோடு கூட ஒருவேளை மாறிவிட்டிருக்கும் சூழ்நிலைக்கு பொருந்தும்படி அந்த சட்டங்கள் ஏற்கனவே மாற்றப்பட்டு திருத்தப்பட்டிருக்குமே ஆகில் அவைகள் புனிதமானவை, சந்தேகத்திற்கு இடமளிக்காதவை, மாற்றப்படக்கூடாதவை என்ற முறையில் நடத்துவது பிஷப் அவர்களுக்கு முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கவில்லையா? அப்படியானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த அந்த உரிமைகள் மீறக்கூடாதவைகள். இயற்கையின் நேரிலோ அல்லது மனுக்குலத்தின் சட்ட முறைகளிலோ இயற்கையானதும் விவாதத்திற்கு இடமில்லாததும் என்பது முரணானதாக இருக்கவில்லையா? சட்டங்களையும் சமூக ஒழுங்குகளையும் தற்கால நிலைமையில் சிறப்பாய் கைகொள்ளும்படி மாறுதல் செய்யும் ஆலோசனை கொடூரமும் பகுத்தறிவுக்கு புறம்பானதுமாய் இருக்கவில்லையா? டாக்டர் அபர்ட் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவை மற்றும் விநியோகத்தின் நிலையை ஆதாரமாக கொண்டு உழைப்பு ஒரு வியாபார பொருள் என்ற கேள்வியின் மேல் எதிர்மாறானதொரு ஆதாரத்தை பிஷப் எடுத்தார் என்பது கவனிக்கப்படும். இதில் அவர் நமது தற்கால சமுதாய அமைப்பின் சட்டத்தை கொண்டு பார்த்து அது அப்படியே தொடர வேண்டும் என்று கூறினார். தற்போதைய சமூக அமைப்பு தொடர்கின்ற வரையில் உழைப்பு ஒரு வியாபார பொருளாக தொடர வேண்டும் என்று அவர் கண்டது சரியே. மூலதனத்திற்கு
சமமாய் மலிவாக வாங்கப்பட வேண்டும். உழைப்பு அதற்குண்டான கூடுமானவரை நல்ல விலைக்கு விற்கப்பட வேண்டும். தீர்க்க தரிசனத்தினாலும் மக்களுடனும் அவர்களது கவலையுடனும் மிக நெருங்கிய தொடர்புடைய தெளிவான எண்ணமுடையவர்களாலும் உணர்ந்து கொண்ட விதமாகவும் இந்த காரியங்கள் எப்படி இருந்தாலும் அநேக வருஷங்களுக்கு தொடராது. மூலதனம் மற்றும் உழைப்பு ஆகியவைகளுக்கு இடையிலான வேற்றுமைகளுக்கு சமாதானமான தீர்வு ஒரே நம்பிக்கை. பிஷப் அவர்களின் கருத்துப்படி ஒன்று, மேலே கடந்த இரண்டு பக்திகளுக்கு முன் குறிப்பிட்டபடி செல்வந்தர் யாவரும் அன்புள்ளவர்களாய் தயால குணமுள்ளவர்களாய் மாறுவது. இரண்டு, எல்லா ஏழைகளும் நடுத்தர மக்களும் தெய்வ பக்தியும் மனநிறைவும் கொண்ட ஒரு நிலைமைக்கு மாறி பூமியும் அது நிறைவினாலும் அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படி எந்த அளவு செல்வம் கொடுக்கப்படுகிறதோ அதை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு ஏழைகளாகிய நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆர்ப்பரித்தல். இதுதான் தொழிலாளர் பிரச்சனைக்கு உடனடியாயும் முழுமையாயும் தீர்வை கொடுக்கும் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் எந்த அறிவுள்ள மனுஷரும் இப்படிப்பட்டதொரு தீர்வை வரும் சமீப காலத்தில் எதிர்பார்க்கவில்லை. சத்திய வேதமும் இவ்விதமாய் விவரிக்கவில்லை. உண்மையில் இந்த புத்திசாலித்தனமான பிஷப் விமோசனத்துக்காக தனது ஆலோசனைகளை கொடுப்பதாக நாம் நினைத்துக் கொள்ள முடியாது. அதற்கு மாறாய் வெகு சீக்கிரத்தில் நாகரிக வளர்ச்சியானது அராஜகத்தின் சாபத்தினால் தாக்கப்படும் நிலையில் இப்படிப்பட்டதொரு சாத்தியப்படாத தீர்வை தவிர வேறு எதையும் இவரால் காண இயலவில்லை என்று வேண்டுமானால் நாம் எண்ணிக்கொள்ளலாம். அந்த கணவான் தேவனுடைய தீர்வை காணுவாரா? இதற்காக நம்பிக்கையுடன் நம்மை ஜெபிக்கும்படி நம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படிப்பட்டதான ராஜ்யம் வல்லமையிலும் மகிமையிலும் எப்படி கட்டப்படும் என்பதையும் காணுவாரா? தானிய 2:44-45, ஏழாம் அதிகாரம் 22:27 மற்றும் வெளிப்படுத்தல் 2:27. கற்று தேர்ந்த ஒரு நீதிபதியின் கருத்துக்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அமெரிக்க நாட்டின் பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரியில் சட்டப்படிப்பில் பட்டம் கொடுக்கும் விழாவில் உலக புகழ் பெற்ற நீதிபதி ஒருவர் தனது கருத்தை கீழ்கண்டவாறு கூறுகிறார். கன்சோ சிட்டி ஜெர்னலில் வெளியிடப்பட்டது. மூர்க்கமும் பேராசையும் நிறைந்த நமது மனுக்குலத்தின் சரித்திரமானது தனி மனித சுதந்திரத்திற்காக இடைவிடாமல் ரத்தம் சிந்தும் போராட்டங்களை கொண்டது. போர்கள் நடத்தப்படுகின்றன. பேரரசுகள் தூக்கி எறியப்பட்டு முடியாட்சிகள் மன்னர்கள் சிறைச்சேதம் செய்யப்படுகின்றனர். ஜெயத்துக்காகவோ குறிக்கோள்களுக்காகவோ மகிமைக்காகவோ அல்ல, ஆனால் மனிதனுடைய விடுதலைக்காக சலுகையும் உரிமையும் தனியாத தனி மனித சுதந்திரத்தின் பேராவலினால் பிடிவாதமாயும் வேண்டா வெறுப்புடனும் குரூரமான பல நூற்றாண்டுகள் போராடி பெறப்பட்டன. சாத்தா முதல் அப்போமடக்ஸ் வரை ஒரு முடிவில்லாத புலம்பல் சத்தத்தின் முன் எல்லா மனிதனும் சமம் என்பதற்கான உறுதியும் அச்சமில்லாத 652 போரில் ஒரு நிமிடம் கூட அதன் ஓட்டம் தடைபடவோ தயக்கமடையவோ இல்லை. இந்த ஒரு காரணத்திற்காகவே சீமான்கள் மன்னர் ஜான் அவர்களை கொடுமைப்படுத்தினர். லேட்டினரை எதிர்த்தனர். ஹாம்ப்டன் வீழ்த்தப்பட்டார். மேக்லைவரின் மந்திரி சபையில் உடன் இருந்தவர்கள் மூழ்கடிக்கப்பட்டனர். சுதந்திரம் பிரகடப்படுத்தப்பட்டது. ஒசவோ டொமியின் ஜான் பிரவுன் மறித்தார். கிராண்ட் மற்றும் ஷெரிடன் படைகள் அணிவகுத்து வந்து வெற்றி பெற்றனர். இவர்கள் ஓட்டுரிமை சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதை விட தங்களுடைய எல்லா உடைமைகளையும் உயிரையும் கூட துறக்க தயாராக இருந்தனர். கலப்பையினாலும் கப்பலினாலும் பயன் என்ன? வாழ்வோ அல்லது நிலமோ சுதந்திரம் இல்லாவிடில் நூற்றாண்டுகளாய் காணப்பட்ட கனவு கடைசியில் உணரப்படுகிறது. மிருகத்தனமான இரத்தக்கரை படிந்த அமளியின் சரித்திரத்திலிருந்து மனிதன் கடைசியாக தானே எஜமான் என்கிற நிலைமைக்கு எழும்பினான். ஆனால் விசுவாசத்தின் குழப்பமான புதிர் அப்படியே தங்கிவிட்டது. மனிதர் யாவரும் சமமானவர், ஆனால் சமத்துவம் இல்லை. ஓட்டுரிமை உலகளாவிய ஒன்று, ஆனால் அரசியல் அதிகாரமோ மிக சிலரால் கையாளப்படுகிறது. ஏழ்மையோ ஒழிக்கப்படவில்லை. சமூகத்தின் சுமைகளும் சலுகைகளும்
சமமின்றி பெறப்படுகின்றன. ஒரு சிலரிடம் வீணடிக்கக்கூடிய அளவிற்கு ஆடம்பரமாய் இருக்கக்கூடிய அளவிற்கும் மேலாக செல்வம் குவிந்திருக்கிறது. வேறு சிலரோ அன்றாட உணவிற்கு கூட வீணாய் செதுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடையூறுகளினாலும் ஏமாற்றங்களினாலும் ஏழ்மை மற்றும் துன்பத்தில் இருப்பவர்கள் எரிச்சல் அடைந்திருக்கிறார்கள். தனிநபரின் மேம்பாட்டிலும் சந்தோஷத்திலும் இருக்கும் அரசியல் சுதந்திரத்தின் விளைவுகளில் ஏமாற்றம் அடைந்து அநேகர் அமைதியிழந்த ஒரு நிலையை அடைந்து விட்டபடியால் நமது சமுதாயத்தில் பழமைவாத சக்திகளின் உழைப்பானதொரு கூட்டணிக்கான அவசியத்தை சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சமுதாயத்தினுள் நுழைந்திருக்கும் பரிணாமவாத இயக்கத்தில் அதன் சரித்திரத்தில் முன்னோடிகள் யாரும் இருக்கவில்லை. ஏனெனில் அதனுடைய நிலைமை முரண்பாடான ஒன்றாக இருக்கின்றபடியால் விஞ்ஞான பூர்வமான தீர்வு கூறாத காரியமாக இருக்கிறது. சமூக மேம்பாடு, தொழிலில் விஞ்ஞானத்தின் ஈடுபாடு மற்றும் இயந்திரங்களின் கண்டுபிடிப்பு ஆகியவைகளினால் பெருவாரியாக மக்களின் நிலைமை மிகப்பெரிய அளவில் முன்னேறி வருகின்ற போது ஏழ்மையானது சமூகத்தோடு மிகவும் தகைமை உணர்வுடன் இருக்கிறது என்றோ, சுய நிர்வாக நிறுவனங்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்க கூடியது என்றோ எப்போதும் இல்லாத அளவிற்கு நூற்றாண்டு காலமாய் போராடி பெறப்பட்ட தனி மனித சுதந்திரத்திற்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது என்றோ சந்தேகப்பட முடியாததாக இருக்கிறது. அதனுடைய காரணங்கள் தெளிவாக இருக்கின்றன. உழைப்பாளி சுதந்திரமாக இருக்கிறான், அவன் ஓட்டுரிமை உடையவனாய் இருக்கிறான், அவனது சுய கௌரவம் அதிகரித்திருக்கிறது, அவனது அறிவு கூர்மை மிகவும் நேர்த்தியாய் இருக்கிறது, அவனது மன நிறைவான காரியங்களை காட்டிலும் அவனது தேவைகள் அதிவேகமாக பெருகிவிட்டன. கடுமையான சரீர உழைப்பின் நிலைமையை விட்டு கல்வியானது அவனை மேலும் உயர்த்தி இருக்கிறது. தினசரி பத்திரிகைகளின் செய்திகளினால் அனுகூலங்களை குறித்து அவருக்கு நன்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. எல்லா மனிதரும் சமமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவன் போதிக்கப்பட்டிருக்கிறான். உரிமைகள் சமமாக இருப்பினும் வாய்ப்புகள் சமமாக இல்லை என்று அவன் நம்புகிறான். நவீன விஞ்ஞானம் அவனுக்கு வலிமையான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறது. பசி வரும்போது தனது மனைவி மற்றும் பிள்ளைகளின் அவசியத்தை காட்டிலும் பூஜிக்கத்தக்கது எதுவும் இல்லை. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 596 முதல் அடுத்த பாக்கத்தில் காணலாம். ஆமென்.